ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு போட்டோ ஆதாரத்தை வெளியிட்டு ஸ்டாலின் அவர்களையும் மற்றும் மீடியாக்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது, ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனைக்கு சென்று கொரோனா நோயாளிகளை பார்வையிடுவது போல எல்லா நியூஸ் சேனல்லையும் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு அதை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணி ஒரு பாமர மக்களையும் பார்க்கும் அளவிற்கு இங்கே உள்ள மீடியாக்கள் பயங்கரமாக வேலை பார்த்தது. ஆனால் அந்த போட்டோவில் நம்ம கவனித்தோம்னா தெரியும், ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நிற்கிற இடமும் அவரை சுற்றி எத்தனை சேர்கள் நீட்டாக போட்டிருக்கு, அங்கே உள்ள இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்தது. அதே தான் மாரிதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒருத்தர் வந்து அங்கே ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோவில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறது அதுக்கு முதல் நாள் போட்டோ. இன்றைக்கி அவர் எடுத்து வெளியிட்ட போட்டோ வந்து எல்லாமே அந்த சேரெல்லாம் மறுபடியும் நார்மலாக வச்சு அந்த ரிசப்ஷன் மாதிரியே அந்த இடத்த ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வராரு அப்படிங்கிறதுக்காக இந்த கொரோனா நோயாளிகள் வைக்கிற இடமே இது கிடையாதுக்கு அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. அதை தான் மாரிதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு இந்த மீடியாக்கள் வெக்கம் கூச்சம் எதுவும் இல்லாமல் லேபிள் ஒட்டி அந்த ஒட்டுமொத்த நிகழ்வுமே நாடகம் தான் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திமுக நாடக கம்பெனியை இயற்றிய நாடகத்திற்கு விளம்பரதாரர்களை இந்த பத்திரிகையாளர்கள் தான் அப்படின்னு மீடியாக்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு மாரிதாஸ் அவர்கள். இதில் இந்த புகைப்படத்தை பார்க்கும் போதே தெரிகிறது, வெட்ட வெளிச்சமாக இது ஒரு நாடகம். ஸ்டாலின் வராரு அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த கொரோனா நோயாளிகள் இடம் அப்படின்னு பார்த்து அதை மாற்றிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் போனதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் ரிசப்ஷனாகவே மாறிடுச்சு. சொல்ல முடியாது அந்த கட்டில் படுத்திருந்தவங்க கூட கொரோனா நோயாளிகளா இல்லை நார்மல் மனிதர்களா நார்மல் பேஷண்ட்டா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே அந்த கட்டில் வந்து இடையில விட்டு படுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படிங்கிற வகையில் தான் மாரிதாஸ் அவர்கள் இந்த பதிவு போட்டு திமுகவையும் மீடியாக்களையும் ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாடகத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரையறுக்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.